நம்ம இல்லைன்னு நினச்சோம்னா நம்மளுக்கு டைம் இருக்காது, இருக்குன்னு நினச்சாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் என்னுடைய லேர்னிங். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோலம் பேக்கிறோம் பேக் பண்ணுறோமோ அவ்வளோ கோலம் முடியும். ஒரு லெமன் ஜூஸை வந்து நம்ம எவ்வளோ ஸ்க்வீஸ் பண்ணிட்டு, லெமனில் ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் வந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளோட டைம் வந்து இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறத விட பேக் பண்ணினே இருந்தால் இதாக இருக்கும். ஸோ எங்களோட இதில் ஆர்கனைசேஷனே பார்த்தீங்கன்னா நிறைய நினைச்சா ஒரு மீட்டிங்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ஸ்டாண்டிங் மீட்டிங் அவ்வளவுதான், 2 நிமிஷம் கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்னா ஸ்டாண்டிங் மீட்டிங்ல 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறது. ஓ ஸ்டாண்டிங் மீட்டிங் இதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உட்கார விட்டா தானே டைம் ஆகுறது. ஸ்டாண்டிங் மீட்டிங் பேச வேண்டிய விஷயத்தை பேசிட்டு அப்படியே டிஸ்பஸ் ஆகிக்க வேண்டியதான். ஆமா ஆமா ஆமா. ஸோ 2 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் மீட்டிங் இந்த மாதிரி கொண்டாந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல டைம் பத்தின ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்குமா? ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் அந்த க்வெஸ்சன் கேக்குறேன். எல்லா பிசினஸ் மேனுமே எஸ்பெஷலி யூ, டைம் பத்தின ஒரு கான்சியஸ்னஸ் அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருக்குமா? ரொம்ப அதிகமா இருக்கும். நான் எப்படின்னா என்னோட டைம் வந்து வேல்யூ பண்றது மட்டும் இல்லாம அதர்ஸ் டைம் ரொம்ப வேல்யூ பண்ணணும். ஏன்னா என்னுடைய டீம் மெம்பர்ஸே பாத்தீங்கன்னா நான் வந்து லீடரா இருக்கலாம் பட் எனக்கு கீழே ஒர்க் பண்ணா கூட அவங்களும் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறது. அதனால டைம்ல அங்க இருக்கணும் அப்படின்றது பண்ணா, ஏன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ டாப். ஒரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா இது பண்ணா நல்லா எல்லாருமே வந்து கரெக்டா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரு மீட்டிங் வந்து வளவளன்னு வளர்த்தாம கச்சிதமா முடிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேக் பண்ண முடியுது நம்மளால. ஓகே. அது இல்லாம இன்னொன்னு எங்களுடைய அனுபவம் என்னன்னா ஒரு மீட்டிங் இருக்குது. ஓ ஸ்டாண்டிங் மீட்டிங் இதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் போக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமாகவும் நல்ல டெப்தாகவும் ஒரு மீட்டிங் வந்து அமையுது. வந்து அவுட்கம் ரொம்ப நல்ல பிரமாதமா இருக்கு அப்படின்றது என்னுடைய அனுபவபூர்வமான. நான் மீட்டிங் பத்தி திரும்ப திரும்ப கேட்கறது காரணம் அந்த ஸ்டாண்டிங் மீட்டிங்கிறது எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு மீட்டிங் வழியா தான் ஒரு கம்பெனியை நம்ம எந்த திசையில் எடுத்துட்டு போறோம், என்னுடைய கம்பெனி ஒரு கம்பெனியுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டையோ அல்லது நம்ம அடுத்த டார்கெட் என்னங்கிறது இவ்வளவு பல விஷயங்களை ஒரு லீடர் தான் கம்யூனிகேட் பண்ற. அப்ப மீட்டிங் வந்து ஷார்ப்பா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஆர்ட் ஆஃப் டூயிங் ஒரு ஆர்ட் ஆஃப் கண்டக்டிங் மீட்டிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு முக்கியம் இன்னைக்கு ஒரு ஆஸ்பைரிங். நிறைய பேர் உள்ள வராங்க நிறைய நேரம், அதாவது நாங்களாம் சில நேரங்களில் கிண்டல் அடிப்போம், எல்லா மீட்டிங் முடிவுலையும் அடுத்து எப்ப மீட் பண்ணலாம் தான் மீட்டிங்ல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் கூட பேசிப்போம். பட் மீட்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்ப ஒரு மீட்டிங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை எப்படி பிளான் பண்ணணும், எஸ்பெஷலி வித் சபார்டினேட்ஸ் அண்ட் டீம். அதாவது ஒரு தனி மனிதனோட டைம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதை மாதிரி பல மடங்கு ஒரு 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ வரக்குள்ள இன்னும் அந்த மீட்டிங்கோட டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால நல்லா பிளான் பண்ணாமல் போனால் வந்து பல பேருடைய டைம் வேஸ்ட்டு, அவ்வளோ விரயம் ஆகிறது தான். இது ஒரு விதமாக வந்து நம்ம வந்து நம்மளோட ஓன் டீம்மேட்ஸ் இருந்தாலும் பணத்தை விரயம் பண்ணுற மாதிரி தான் அது. அந்த பெஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு மீட்டிங் எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி முன்னாடியே ஒரு நோட்ஸ் இதுதான் பேச போகிறோம் அப்படின்றத ஒரு ப்ரிப்பேர் பண்ணி இந்த இதுதான் டெப்த்து இதை தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம்னா கூட அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டு அங்கே தான் பார்க்கணுன்றதுலாம் தப்பான இது. இது மாதிரிலாம் நாங்கள் ஆரம்பத்தில் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் இந்த மந்தோட பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம்னா சரி வந்து அப்போ ப்ரெசென்ட் பண்ணுவோம் உடனே பார்த்து செய்யறது, இது ஓல்டு மாடல். இப்போ நியூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அனுப்பிச்சிடும், 2-48 hours பிஃபோர் அனுப்பிச்சிடுவாங்க என்ன ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 days பிஃபோர். நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு வரலாம். அங்கே வரக்குள்ள அங்கே தான் பார்த்துட்டு நான் பார்க்கலன்னு வரக்கூடாது. ரூல் என்னன்னா எல்லாருமே பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக எந்த டவுட் இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு போயிடும். இல்லைனா ஒன்று ப்ரெசன்ட் பண்ணி ஒரு சுத்தம் பண்ணி திரும்பி அந்த கதையெல்லாம் வேணாம், அந்த கதை சொல்கிற அளவுக்கு இல்லாமல் ஈஸியாக புரிகிற அளவுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கணும்னு சொல்லிவிடுவோம் நாங்கள்.